தாங்கி பிடிக்க தாயாய், தூக்கி நிறுத்த தந்தையாய், என் சாயிருக்க நான் வீழ்ந்து போவதில்லை. ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, வாழ்வில் 1000 விஷயங்கள் நடக்கலாம், நேர்மறையாய் எதிர்மறையாய். நீ எப்படி பார்க்கிறாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி இருக்கும். ஒரு தவறு என்றால் அதை தவறு என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக தவறை மூடி மறைத்தால் என்றும் முன்னேற முடியாது. உன் தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனமானது வலியை ஏற்படுத்தும். அந்த வலியை உணர்ந்த உன் மனம் பிறகு அந்த தவறை பற்றி யோசிக்க கூட செய்யாது. உனக்கு பாதையை நான் காண்பிக்கின்றேன், உன்னுடனே நடந்தும் வருகின்றேன். திடீரென மனதில் சஞ்சலம், பாதையில் குழப்பங்கள், அப்போதும் உன்னிடத்தில் நான் தான் இருக்கின்றேன். அந்த தருணம் உன் கண்களை மறைத்துவிடும், பாதைகள் தடம் மாறும். 2 அடி கடந்ததும் அந்த பாதை நமக்கு உரித்தானது கிடையாது என்று நீ உணர்ந்து விடுவாய். ஆனால் நீ வைத்த அந்த 2 அடிகளின் பின் விளைவுகளின் வலி உன் மனதில் இருக்கும். எதற்கு அப்பா இந்த விளையாட்டு? பாதையை காண்பிக்கவும் செய்கிறீர்கள், திடீரென மௌனம் கொள்கிறீர்கள், பிறகு அதிலிருந்து மீட்டு அரவணைக்கிறீர்கள். எதற்கு இந்த விளையாட்டு என்கின்றாய்? குழந்தையே, இது விளையாட்டுத்தான். எந்த பக்கத்தில் விளையாடுவது என்று தெரிந்து கொள்வதில் அறிவு திறன் இருக்கிறது. ஆனால் எந்த பக்கத்தில், எந்த நேரத்தில், எந்த சூழ்நிலைகளில் விளையாடக்கூடாது என்பதை அறிய சாதுரியம் இருக்க வேண்டும். அந்த தோல்வியால் நீ உணர்ந்த தவறு உன் மனதில் பதிந்திருக்கும். அடுத்த முறை ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை என்றால் கூட அதற்கு உன் கால்கள் செல்லாது. இதற்கு தவறை உணரவும் தோல்வியில் அனுபவத்தை பார்ப்பதும் தான் உதவி செய்யும். பொறாமை என்ற வேண்டாத குணம் சிறியதாய்தான் கரைப்பட்டு இருக்கும். ஆனால் அந்த கரை வெண்மையில் பளிச்சென்று தெரியும். அதை உணர்ந்து நீ மாற்றிக்கொள். அதற்காக நமக்கு இப்படி தோன்றிவிட்டதே என்று குற்றமாய் யோசிக்காதே. இது தவறுதான், ஆனால் அதனை திருத்திக் கொள்ளலாம். என்னால் முடியும் என்ற முனைப்பிலே உன் பாதையில் நடந்து செல். எனக்கு பயமாக இருக்கிறது, என்னால் இதை செய்ய முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை என்ற இடத்தில்தான் உன் தன்னம்பிக்கை குறைகின்றது. உன் தன்னம்பிக்கை என்பது உனக்கு என் தூண்டுகோளாகும். உன் தன்னம்பிக்கையில்தான் எனது வேகம் இருக்கிறது. அதை நன்றாக புரிந்து கொள். அந்த நேரத்தில் மாயை உன் மனதை இழுக்கத்தான் செய்யும். அதை ஒரு பக்கமாக ஒதுக்கிவிடு. மற்ற எல்லா இடத்திற்கும் என்னை உன் நம்பிக்கையால், பொறுமையால், பக்தியால் நிரப்பு. பிறகு பார் உனக்கான வேகத்தை. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன் கோரிக்கைகளுக்கு நான் செவி சாய்க்கவில்லை, நிராகரித்து விட்டேன் என்று நினைக்காதே. நிச்சயம் அது நிறைவேறும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். நீ உன் கவலையை விட்டுவிட்டு உன் லட்சியத்திற்கான பணியை மட்டும், அதாவது உன் கடமையை நீ செவ்வனே செய்து வா. உலகில் பிரச்சனைகள் எதுவானாலும், எப்பொழுது வந்தாலும் அதை அனைவரும் கடந்துதான் போக வேண்டும். இதில் நீ மட்டும் விதிவிலக்கல்ல. நடந்தது எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்வில் உன் லட்சியத்தை அடைய என்ன செய்யலாம் என்பதை பற்றி மட்டும் நீ சிந்தனை செய். உனது ஏமாற்றமான, துயரமான சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வா. உன் கஷ்டங்களுக்கான முடிவு காலம் நெருங்கிவிட்டது. உன்னை நான் தான் கைப்பிடித்து அழைத்து செல்கின்றேன். அது கரடுமுரடான பாதையே, ஆனால் அதுவே உன்னை வாழ்க்கையில் உச்சத்தை அடைய வைக்கும் வெற்றி பாதையாகும். நீ எதிர்பார்க்கும் சந்தோஷமான, மனம் நிறைந்த வாழ்க்கையை கூடிய விரைவில் வாழ்வாய். இது நிச்சயம் நிறைவேறும். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் ஆகும். எனதன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது நமக்கான விடியலாக இருக்குமா என்று நீ ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கிறாய். என்று இந்த என் நிலை மாறும்? ஏன் என்னை இவ்வளவு சோதனை செய்கிறீர்? எனக்கான காலம்தான் எப்பொழுது? துச்சமாக நினைப்பவர் மத்தியில் நன்றாக வாழ வேண்டும் என்று நீ என்னிடம் முறையிடுவதை நான் அறியாமல் இருப்பேனா? உன்னுடைய கர்மாக்களை குறைக்கவே நான் உன்னை இவ்வளவு சோதனை செய்கின்றேன். விரைவில் உன் கர்மாக்களை துணியில் எரிந்து கொண்டு இருக்கும் நெருப்பைப் போல எரித்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைத்து நான் உயர்த்துவேன். என் செல்வமே, அடுத்தவரின் வாழ்வியலில் தேவையில்லாமல் நீ ஏன் தலையிடுகிறாய்? அவரவர் வாழ்க்கை முறை வேறு. எதை பற்றியும் எவரை பற்றியும் நாம் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே உன் நிம்மதிக்கான ஒரே வழி. உன்னால் முடிந்த உதவியே செய். அதுவே அவர்களுக்கு உபத்திரவமாக தெரிந்தால் அதிலிருந்து விலகிவிடு.
உன் நிம்மதி முக்கியம், அதை நினைவில் கொள். என் பிள்ளையான உனக்கு நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். எனக்கு என் பிள்ளையான நீதான் முக்கியம். உன் மனதை நோக செய்து கொடுமைப்படுத்தியவர் தொண்டையில் நான் கை வைப்பேன். உன் அழுகைக்கு நான் பதில் சொல்ல வைப்பேன். ஏனென்றால் நீ என் பிரியமான குழந்தையாவாய்.